வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. இன்றைய வீடியோ பதிவு வேலும் மயிலும் சேவலும் துணை. எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, இது எந்த அளவுக்கு 100% உண்மை அப்படின்றத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க போறீங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன் இந்த வீடியோ பதிவை கொடுக்க. அதோடவே பிரம்ம முகூர்த்த பூஜையின் பலன்களும் அதோட முக்கியத்துவமும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதனால வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. புதுசா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்று செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானோட அற்புத அதிசயம் சொல்ல போறாங்க மாரிமா அப்படின்றதுக்காக ரொம்ப ஆவலோட வந்திருப்பீங்க. கண்டிப்பா மெய்சில் இருக்கக்கூடிய அற்புதத்தோட தான் நான் வந்திருக்கிறேன். வேலவன் நிகழ்த்திய அற்புதத்திற்கு அளவே இல்லை அப்படின்ற மாதிரிதான் இருக்க போது இன்றைய பதிவானது. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நான் வேல் கொடுத்துட்டு இருந்தேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, சின்னதா குட்டியா பார்க்கவே வந்து குட்டி பாலமுருகன் போல இருந்தார் இல்லையா. இந்த வேலவன் நிகழ்த்திய அற்புதம் தான் அது. சென்னையை சேர்ந்த முருகேஸ்வரி சிஸ்டர் இவங்க வந்து வேல் வாங்கியிருந்தாங்க நம்ம கிட்ட. நீங்க எங்க போனாலும் உங்க கையில வேல் கொண்டு போங்க, நீங்க நினைக்கிற காரியம் கைகூடி வரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதற்காகவே இந்த சகோதரி வந்து வாங்கினாங்க. அதாவது எப்பவுமே என் கையில வந்து வேல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் முருகேஸ்வரி சிஸ்டர் வந்து என்கிட்ட வேல் வாங்கினாங்க. அதே போல இவங்க வாங்கி வேலுக்கு அழகா அபிஷேகம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு வந்து வடபழனி முருகரை பாக்குற ஒரு பாக்கியம் வந்து அமையுது. அதனால என்ன பண்றாங்க, வடபழனி முருகன் கோவிலுக்கு இவங்க போறாங்க. அங்க போனதும் சிஸ்டருக்கு என்னன்னா, நம்ம வேல் வந்து முருகர் பாதத்துல வச்சு வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்தோடய வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து முருகர் பாதத்துல வச்சு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்கினவங்க அப்படியே எடுத்து பேக்ல வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேல ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து இப்ப ஆயுத பூஜை இல்லையா, அந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணி நம்ம பூஜையை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து வேல் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன அப்படின்னா, வேல்ல அப்படியே மயிலுடைய தத்ரூபமான ஒரு அச்சு வந்து அதுல இருக்கிறதா கவனிக்கிறாங்க. அப்படியே நம்ம வேலும் மயிலும் துணை அப்படின்னு, அதே போல அந்த வேல்ல அந்த மயிலுடைய அச்சு இருக்கிறத பார்த்து அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு இவங்க ஒரு போட்டோவும் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்களுடைய சகோதரிக்கு அவங்க வந்து ஷேர் பண்றாங்க. அவங்க தான் எனக்கு சொல்றாங்க, சிஸ்டர் என்னுடைய தங்கச்சி எப்பவுமே வந்து முருகர் வந்து உனக்குதான் காட்சி கொடுக்கறாரு, மயில் ரூபத்துல வராரு, இங்க வராரு அங்க வராரு, ஏதாவது வந்து உனக்கு காட்சி கொடுத்துட்டே இருக்காரு, ஆனா நான் இது வரைக்கும் மயில் ரூபத்துல எனக்கு காட்சி கொடுக்கவே இல்லை, நானும் தானே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க தங்கச்சி ரொம்பவே வருத்தப்படுவாங்களாம். ஆனா அவங்களுக்கே தெரியல அவங்களுக்கு முருகர் வந்து எவ்வளவு உறுதுணையா கூடவே இருந்திருக்காரு அப்படின்னு. இப்ப எல்லாருக்கும் அவளோட இருந்திருப்பீங்க, அது என்னமா அது வேல்ல எப்படிமா மயிலுடைய ரூபம் வரும் அப்படின்னு பிக்சர் ஆட் பண்றேன் பாருங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. மேலும் மயிலும் துணை அப்படின்ற ஒரு வார்த்தை எவ்வளவு சத்தியமான ஒரு உண்மையா இருக்குன்னு பாத்தீங்களா. முருகாசரணம் முருகாசரணம். வடபழனி முருகன் நிகழ்த்திய அற்புதம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆசையா அன்போட வந்து முருகர்கிட்ட கேட்கிறோம் போது முருகாமி எனக்கு எப்பவும் துணையா இரு முருகா அப்படின்னும் போது நான் உனக்கு துணையா இல்லாம எங்க போயிட போறேன் அப்படின்னு எந்த அளவுக்கு மயில வந்து நமக்கு துணையா அமைச்சிருக்காருன்னு பாருங்க. வேலவனோட ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க போனாலும் எப்பவுமே நம்ம கையில வேல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது எல்லாருமே வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசையும் கூட. இதோட வேலவனுடைய ஆட்டம் முடியலங்க. வேலும் மயிலும் துணை அப்படின்னு நம்ம சொல்றல, இது எந்த அளவுக்கு உண்மைன்றத உணர்த்துற விதமா தான் இந்த அற்புதம் வந்து அமைந்திருக்கு. என்னன்னு பாருங்களேன், வள்ளி சிஸ்டர் வீட்டுல தீபம் ஏத்திருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். மயிலாகவும் வேலாகவும் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு நம்ம சொல்ல 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 கண்டிப்பாக அது பழிக்கும், 100% உண்மையும் கூட. இதோட வேலவனுடைய ஆட்டம் நிற்கலைங்க, இன்னும் நிறையவே இருக்குது. அதையெல்லாம் நம்ம வந்து பொறுமையாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்த பூஜையின் பலன்களும் அதோட முக்கியத்துவமும் வந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா எல்லாரும் வந்து செய்திருப்போம். நானுமே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்து பலன் அடைஞ்சிருக்கிறேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் அதை செய்யணும்னு நினைக்கிறோம், செய்யாம ஏதாவது ஒரு தடங்களை வந்து தடுத்துட்டே இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க செய்யறீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதோட கடவுளுடைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறத நீங்க வந்து உணரலாம். அப்படிதான் ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா, வீட்டுல எப்பவுமே பிரச்சனை சண்டை, அதுவும் அவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ரொம்ப சண்டை வந்து மனஸ்தாபம் வந்துகிட்டே இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரொம்ப மனசு வந்து வெறுத்து போயிட்டாங்க இவங்க. அப்ப வந்து இவங்களுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கோவில் இருந்திருக்கு, அங்க போயிருக்காங்க. அந்த கோவில வந்து காளி இந்த சாமி எல்லாம் வந்து சொல்லுவாங்கள, குறி சொல்லுவாங்கள, அது போல வந்து நின்னு இருக்காங்க போல. இவங்க அங்க போறாங்க.
இவங்க போனதும் அந்த சாமி வந்து என்ன சொல்லிருக்கா, உன் வீட்டுல தெய்வத்தை வச்சுட்டு ஏங்கிட்ட எதுக்கு நீ வந்த அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே நிக்கிறாங்க. என்னன்னா, உன் வீட்டுல நாக வடிவுல தெய்வம் குடிக்கொண்டு இருக்கு, அதை போய் நீ வழிபாடு செய் அப்படின்னு வந்து அந்த சாமி வந்து சொல்லியிருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, நாக வடிவுல நம்ம வீட்டுல தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி நம்ம இனிமே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்யணும். அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்பது என்னன்னா, காலையில நேரமா எந்திரிச்சு உங்க வீட்டுல விளக்கு ஏத்துங்களேன், அதுவே நமக்கு நிறைய சுபிக்ஷத்தை கொண்டு வரும். அது போல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 4 மணிக்கெல்லாம் நான் வந்து வீட்டுல விளக்கு ஏத்திடுவேன், கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அப்படி ஏத்தும் போதே வந்து எனக்கு நிறைய விஷயம் பாசிட்டிவா நடக்கிறத ஒண்ணு ஒண்ணா நான் வந்து உணர ஆரம்பிச்சேன். வாசப்படியில குலதெய்வம் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி சொல்லும் போதே உடம்பு சிலுக்கு, வாசப்படியில என் குலதெய்வம் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணும், அதோட சமய பொறுத்து மாரியம்மன் வந்து என் வீட்டுக்குள்ள வரா மாதிரி எனக்கு தோணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதோட 4 மணிக்கே இவங்க வந்து விளக்கு ஏத்திடுவாங்க போல. இந்த 4 மணி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் செய்ய 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 நிறைய தெய்வங்களுடைய அந்த காட்சிகள் வந்து எனக்கு தத்ரூபமா தெரிய ஆரம்பிச்சுது. எனக்கு வந்து ஒரு குரல் வந்து கேட்டுட்டே இருக்கும், என்ன நீ வந்து முருகருக்கு தீபம் ஏத்து, முருகர் வழிபாடு செய் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்து வந்துட்டே இருக்கும். எனக்கு முருகர் பிடிக்கும், ஆனா இது வரைக்கும் வந்து அவருக்குன்னு பர்டிகுலரா நான் தீபம் ஏத்துனதில்லை. இந்த மாதிரி ஒரு குரல் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இனிமே வந்து முருகரையும் நினைச்சு நம்ம தீபம் ஏத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை இவங்க ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நம்ம எல்லாரும் நினைப்போம், 5 விளக்கு வந்து ஏத்தினாதான் பிரம்ம முகூர்த்த பூஜையா, இல்லைனா வந்து நம்ம வீட்டுல எப்படியும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துவோம், குலதெய்வத்துக்கு ஏத்துவோம், இன்னும் இருக்கக்கூடிய நம்ம இஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு நினைச்சு கூட நம்ம வந்து தீபங்கள் ஏத்துவோம், இல்ல 5 விளக்கு தனியா பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு ஏத்தணுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் வரும். அவங்க செய்ததும் நான் சொல்றேன், நானும் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த 5 விளக்கு ஏத்தணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஏத்தலாம். அது வந்து பிரபஞ்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு வகையில தான் இந்த 5 விளக்கு பூஜையானது நம்ம செய்யறோம். அதை தாண்டி அதெல்லாம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கஜலட்சுமி விளக்கு எப்படியும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துவோம், குலதெய்வ விளக்கு ஏத்துவோம், முருகருக்கு ஒண்ணு ஏத்துங்க, இல்ல குருமார்களுக்கு, இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு 5 விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னாலே போதுமானது. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாலை நேரத்துல 4 மணிக்கு வீட்டுல விளக்கு ஏறியணும், சரிங்களா? இந்த மாதிரி நீங்க செய்ய 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 கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும்ன்றத நான் வந்து ஆணித்தரமா சொல்றேன். எப்படி இந்த அளவுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நேத்துக்கு காலையில இந்த சகோதரி என்கிட்ட பேசுறாங்க, அம்மா எனக்கும் என் கணவருக்கும் நிறைய உடன்பாடுகள், நிறைய பிரச்சனைகள், என்ன அவர் புரிஞ்சுக்கவே இல்லை, என்ன தப்பாதான் அவர் பேசிட்டு இருந்தாரு, ஆனா என்னோட மாமியார் எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டுக்கு வந்ததே கிடையாது, எனக்கும் என்னை பார்த்தாலே என் மாமியாருக்கு பிடிக்காது, ஆனா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சது யாரு அப்படின்னா என்னோட மாமியார் தான், அவங்கதான் வந்து என் சார்பா எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அங்க நின்று என் கணவர்கிட்ட பேசினது என்னோட மாமியார் தான். அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது. இவங்க எல்லாம் எப்படி மாறினாங்க, இவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நான் செய்த பூஜை தான் அப்படின்னு ஆணித்தரமா நான் சொல்றேன். பிரம்ம முகூர்த்த பூஜை என் வாழ்க்கையில பல மாற்றங்களை வந்து உருவாக்குச்சு. அதோட சேர்த்து இப்ப நான் வேல் மரம் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உருவாகுது. ஆனா இது எல்லாருமே வந்து செய்யணுமா, கண்டிப்பா செய்யணுமா, நீ இதை ஆணித்தரமா நீ சொல்லுமா அப்படின்னு நாங்க சகோதரிக்கு சொன்ன, கண்டிப்பா சொல்லலாமா, இதுல என்னமா இருக்கு, தாராளமா நம்ம சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நைட்டு ஒரு சகோதரி வந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க, என்னன்னா இதே போல கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு என்கிட்ட பேசினாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சிஸ்டர் உங்களுக்கு தீர்வு தரக்கூடிய வகையில நாளைக்கு ஒரு வீடியோ பதிவு வரும், நீங்க பாருங்க அப்படின்னா. அவங்களுக்கும் நான் இந்த நேரத்துல நான் சொல்றது என்னன்னா, நீங்க மனசார வேண்டிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை நீங்க செய்யுங்க. அந்த நேரத்துல நம்ம என்ன கேட்டாலும் நடக்கும். இந்த பிரபஞ்சமானது நமக்கு வந்து நிறைய விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால அந்த நேரத்துல நீங்க வீட்டுல ஒரு விளக்கேத்தி உங்கள வேண்டுதலை என்னவோ அதை வேயுங்க, கண்டிப்பா அது 100% நிச்சயமாக நிறைவேறும், சரிங்களா? இப்போ இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும், என்னன்னா நானும் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால செய்ய முடியல. ஆனா 2 விதமான பேர் இருக்காங்க, என்னன்னா ஒண்ணு வேலைக்கு போறோமா, முடியாது, கையில கை குழந்தை இருக்குமா, முடியாது, எனக்கு ரொம்ப உடம்பு பிரச்சனைமா, காலையில எந்திரிக்க முடியாதுமா, முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம ஒன்றும் சொல்லிக்கிறதுக்குல, ஏன்னா நம்ம உடம்பையும் பார்க்கணும், குழந்தைங்களையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும், அதனால அவங்களால முடியலன்னு சொல்லி இந்த தவிர்க்கிறாங்க அப்படின்னா சரின்லாம். ஆனா ஒரு சிலர் வந்து செய்யறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புமே உண்டு, ஆனா என்னால செய்ய முடியல, என்னால எந்திரிக்க முடியல, ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு, தூக்கம் வருது, செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால செய்யவே முடியல அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறீங்க, அதாவது எல்லா வாய்ப்பும் எனக்கு இருந்தும் செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா,
உங்களுக்கான பதிவு என்ன நான் சொல்வேன் அப்படின்னா, அது எல்லாம் உடைத்தெறிகிற மாதிரி உங்களாலேயும் முடியும், என்னாலேயும் இந்த பூஜை செய்ய முடியும். இல்லை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வைராகியமாக நான் இந்த பூஜையை செய்வேன், என் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், எனக்கு வந்து மகாலட்சுமியோட கடாட்சம் எனக்கு கிடைக்கணும், நான் நிறைய பொன் பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன், எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வந்து முதல்ல முயற்சி செய்யுங்க. நீங்கள் செய்ததுக்கப்புறம் தான் அதில் பலன் என்னன்னு நம்ம பார்க்க முடியும் இல்லையா. செய்கிறதுக்கு முன்னாடியே முடியலன்னு சொன்னோன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக பலன் அடைவீங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை முடிந்தவரை 5 மணிக்குள்ளே தீபம் ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. 4 மணிக்கு முடியலனாலும் ஒரு 5 மணிக்குள்ள ஷார்ப்பாக விளக்கு ஏற்றி நம்ம பூஜையை முடிச்சிடணும் சரிங்களா. நீங்கள் செய்து பாருங்கள், கண் கூட காணுவீங்க. அதோட கணவன் மனைவி பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய வகையில் அம்மா நீங்கள் வந்து உங்கள் தாயார் என்ன நினைக்கிறீங்க, சமயபுரத்தாலாக இருக்கட்டும், எந்த மாரியம்மனாக இருக்கும், அம்மா கிட்ட சொல்லி அழுங்க, கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவா சரிங்களா, கவலையே படாதீங்க. அதோடு அந்த சிஸ்டருக்கு காலையில் ஒரு கனவு வருதுங்க. அதாவது முருகர் வந்து வேலோடு நிற்கிறாரு, இந்த பக்கம் சேவல், இந்த பக்கம் மயிலோடு வந்து நின்னா எப்படி இருக்கும், தத்ரூபமான ஒரு காட்சி அவங்க கண்ணால் காண்றாங்க. இதை வந்து கனவுனே என்னால் சொல்ல முடியல. அந்த சேவல் அவ்வளோ அழகாக இருந்தது, அந்த மயில் அவ்வளோ அழகாக இருந்தது, என்னால் வந்து இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, இன்றைய வீடியோ பற்றி எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஆறுமுகம் அருளிடும், அணுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது, சரவண பவதே.